ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு லவ் கேமிங் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அதாவது இன்னைக்கு இந்த ஈவினிங் வீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் தான் என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பன்னி பண்டல் இருக்கு இல்லையா ஸோ மேல் பண்டல் எல்லாேருமே பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ பன்னி எம்பி பாட்டி பன்னி மேல் பண்டலாம் பார்த்துருப்பீங்க அதோட ஃபீமேல் பண்டல் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஃபீமேல் பண்டல் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்களா அந்த ஃபீமேல் பண்டல் எது மூலியமாக நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபீமேல் பண்டை எப்படி எடுக்கிறது எல்லாமே பார்த்தா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தெரியாத நண்பர்களுக்குலாம் மறக்காம நவ் நம்ம லவ் கேமிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டுலேருந்து கிடச்சிக்கிறீங்க ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட பாய் ஆப்பில் ஃபாலோ பண்ணாலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டுக்குமே இங் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணி உங்களுடைய முழு ஒத்துழைப்பு சப்போர்ட்டையும் நம்ம லவ் கேமிங் சேனலுக்கு வந்து கொடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ கால்ஸ் நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மந்த் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஆகஸ்ட் மன்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பன்னி எம்பி பன்னி பண்டலோட ஃபீமேல் பண்டல் இருக்கு இல்லையா ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருமீங்கன்னா என்னான்னு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்கள்கிட்ட இந்த பி இந்த ஃபீமேல் பண்டல் வந்து அதிகமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சம்திங் தெரியல எனக்கு வந்து ஸோ அப்படி யாராவது ஓல்டு பிளேயர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த பண்டல் வச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமம்பாசன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நம்ம இந்தியன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வரப்போதும் சொல்றாங்க அதுல வந்து என்ன ஈவெண்டா அப்படி வரும் பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரீ பிரைசஸ் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வரப்போகுது அதாவது அனிமல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம் ஸோ அது மூலயமா நம்மளுக்கு வந்து என்னென்ன அந்த பண்ணி மேல் பண்டல் இருக்கு இல்லையா அதோட பேர் தான் ஸோ ஓகேங்களா பன்னி ஃபீமேல் பண்டல்னு பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபீமேல் பண்டலு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னி பேக் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்க்ரீட்ஸு அப்புறம் ஃப்ராக்மெண்ட்டு அதாவது கேரக்டர் ஃப்ராக்மெண்ட்டு அப்புறம் பெட்ஃபுட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீட் வாஷ்லாம் வந்து கொடுக்குறாங்க அது வந்து என்ன யூன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் வேர்ல்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூன்ட் நம்மளுக்கு வந்து இந்தியன் வந்து ஸோ கொண்டு வர போகிறாங்களா இந்த பண்டல் வந்து ஸோ இப்படி தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கணும் அதை எப்படி எடுக்கணும் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருப்பாங்களா ஸோ அந்த டோக்கன் நம்ம வந்து எடுக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த டோக்கன் எப்படி எடுக்கணும் அப்படி எல்லாருமே கேட்பீங்க ஸோ இந்த மாதிரி டே மிஷின் டெய்லி மிஷின் வந்து கொடுப்பாங்க அதாவது நீங்கள் ஒரு ஒரு எளிமையை நீங்கள் கில் பண்ணணும் அப்புறம் மூணு எளிமையை கில் பண்ணணும் அப்புறம் அஞ்சு எலிமையை கில் பண்ணணும் அப்புறம் பார்த்தா நீங்கள் ஒரு மூவாயிரம் டேமேஜ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண ஒரு நாளைக்கு இத்தனை டோக்கன் தருவோம் அந்த டோக்கனை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த பண்டல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி மிஷினை கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அந்த டோக்கனை எடுத்து 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 ஸோ அந்த பண்ணி ஃபீமேல் பண்டல் இருக்கு இல்லையா அந்த ஃபீமேல் பண்டல் அப்படி தான் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வீடியோலேயே நாங்கள் உங்களுக்கு தெளிவாக பு புரிகிற மாதிரியே உங்களுக்கு வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருமே பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தயவுசெய்து புரியவே புரியாது ஸோ அந்த வீடியில் என்ன சொல்ல வர இந்த பண்டல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெளிவாக புரியாமல் போயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் மட்டும் தரல ஓகேங்களா அந்த பன்னியோட ஃபீமேல் பண்டலும் தராங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த பன்னி பேக் இருக்கு இல்லையா அந்த பேக் பேக் ஸோ பன்னி பேக் அந்த பேக் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்க செக்மான கன் கிரேஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அப்புறம் பெட் ஃபுட் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் கேரக்டரோட ஃப்ராக்மெண்ட் இருக்கு இல்லையா ஸோ ஃப்ராக்மெண்ட் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா ஸோ ஆனால் இதுக்கான கன்ஃபார்ம் டேட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியல ஸோ அதை பற்றி நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ வந்துச்சுன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் வெளித்தனமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அன்வசரி முடிஞ்சதுக்கப்புறம் கடை ஸ்டேட்டு கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா கூடலே இடையிலே கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இடையில கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அனிவர்சரிக்கான ஒரு ஈவெண்ட்டாக தான் போயிட்டுருக்கும் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் வரலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதம் முடிஞ்சு இந்த ஃபோர்த் அனிவர்சரியெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த அனிமல் வேர்ல்டு எக்ஸ்சேஞ்ச் அதாவது அனிமல் வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு நம்மளுக்கு வந்து வர போகுது இந்தியன்ஸ் வரைக்கும் சும்மா வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குது ஸோ ஒவ்வொரு பண்டல் ஸோ இந்த பண்டல் வந்து ஆனால் ஃப்ரீ ஃபயர்லேயே பார்த்துருக்க மாட்டேங்குதான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதாவது ஓல்டு பிளேயர்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க இதில் வந்து ஆல்மோஸ்ட் யார்கிட்டையுமே இருக்காது ரேரான பண்டில்னு தான் நினைக்கிறேன் இப்போ வந்து ரொம்ப 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 ரேர் ஆகிப்போச்சு அதோட மேல் பண்டில் எவ்வளோ எவ்வளோ ரேரோ ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட ஃபீமேல் பண் பார்த்தினா அவ்வளோ அவ்வளோக்கு ரேர் ஆகிப்போச்சு ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் எப்போ வரும் எப்படி வரும் எல்லாருக்குமே பெரிய டவுட் இருக்குது எனக்குமே பெரிய டவுட் இருக்குது ஒரு இது இருக்குது ஓகேங்களா என்ன சொல்கிறது எப்போ வரும் இது இந்த இந்த நம்ம எப்போ எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் தான் எனக்கு அந்த ஆர்வம் இருக்கும் ஸோ எப்போ வரும்னு தெரியல ஸோ இதை பற்றி நான் இன்னும் தெளிவாக பார்த்துட்ருக்கேன் கன்ஃபார்மாக ஒரு அப்டேட் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ வேறு லெவல் அப்போ இது வந்து கன்ஃபார்மாக இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க ஸோ கன்ஃபார்ம் தான் ஓகேங்களா ஆனால் டேட் நான் சொல்கிறேன் ஸோ டேட் வந்து எப்போ கொண்டு வருவான்னு தெரியல ஸோ டேட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஓகேங்களா ஸோ அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன் மேபி நம்மளுக்கு வந்து இந்த மாதம் விடலாம் அப்படி இல்லைனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் விடுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த்து கூட நம்மளுக்கு வந்து விடலாம் ஓகேங்களா ஸோ ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கூடிய சீப்பில் வரும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட்டு சூப்பரான ஈவெண்ட்டை விடுங்க சூப்பரான பண்டல் சூப்பரான பேக் பேக்கு ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது இந்த பன்னி பன்னி பேக்கு பேக் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கீழே கமம்பா சொல்லுன்னு சொல்லுங்கள் முக்கியமாக இந்த பன்னியோட ஃபீமேல் பண்டல் இருக்கு இல்லையா ஸோ அதுவும் உங்கள்கிட்ட யார்ட்டாக இருக்கா இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்க நண்பா ஸோ நான் வந்து தெரிஞ்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து ஓல்டு பிளேயர் மட்டும்தான் இருக்கும் இப்போ உள்ள பிளேயர் தான் யாருக்குமே தெரியவே தெரியாது எனக்கு கூட தெரியாது இது வந்து பன்னி ஃபீமேல் பண்டலா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியவே தெரியாது ஆனால் இப்போதான் தெரிஞ்சிச்சு ஸோ ஒருவேளை இது இது வந்து அதுவாக இருக்கு பன்னி பண்டலாக இருக்குமோ சொல்லி இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி வேற லெவலில் இருக்கு ஸோ இதோட பண்ணி பண்டல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் செம்ம என்ன சொல்றது அழகா இருக்கும் கியூட்டா அழகா ஸோ சூப்பராக கொடுத்துருப்பானுங்க என்ன சொல்றது ஒயிட் அண்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் இந்த மாதிரி கலந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க சும்மா வேற லெவலில் இருக்கும் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா வரும் ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா வேற என்ன சொல்றது அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம லவ் கேமிங் சேனல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நோட்டிஃபிகேஷனே போகல ஓகேங்களா ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களையா அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஸோ தயவு செய்து அவங்களாம் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நம்ம கேமிங் சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது முக்கியம் இல்லை பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் இல்லையா அதை அழுத்தி ஆள் வச்சுக்கிட்டாதான் நாம் போடுற உங்கள் வீடியோலாம் உங்களுக்கு வரும் நாம் போடுற ஃப்ரீ வார்டு நான் போடுற அப்டேட் வீடியோ நான் போடுற ரெடிம் கோடு வீடியோ இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அப்பனாதான் உங்களால் இந்த மாதிரி ரிவார்டு ரெடிம் கோடில் எடுக்க முடியும் ஓகேண்ணா ஸோ தயவுசெய்து நான் சொன்னாலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஸோ ஓகேண்ணா ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் பாய்